அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சந்தானம் சாருடைய ரசிகர்கள் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அத்தனை பேருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்க, நான் தான் கடைசியாக வந்தேன்னு? உண்மையை சொல்லட்டுமா, நான் தான் முதல்ல வந்தேன். எனக்கு சந்தான சார் வந்து 7 மணிக்கு எப்படின்னாரு, நான் 6:59க்கெல்லாம் உள்ளே வந்து பார்த்தா யாரையுமே காணோம், என்ன ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு. சரி, நான் போயிட்டு வந்தேன், ஒரு மீட்டிங் இருக்கு முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வெளில போனேன். கரெக்டாக சந்தான சார் ஃபோன் பண்ணார், எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. ஏங்க உள்ளே யாருமே இல்லைங்க, நானே வெளில காரில் உட்காந்துருக்கிறேன், ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வாங்க அப்படின்னாரு. இந்த படம் நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சந்தானம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த படம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, முதலாளி என்ன இதெல்லாம் நீங்கள் சொன்னால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் இங்கே ஒரு தயாரிப்பாளராகவோ ஓரளவுக்கு ஒரு நடிகராகவோ இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் நண்பேண்டா பார்த்தா. இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் படங்கள் பண்ணலனாலும் எங்களோட அந்த நட்பு இன்னும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் பண்ணிடுறேன் மேலே நீங்கள் சொல்லிட்டீங்களா இதுக்கு மேலே என்ன அப்படின்னு. அவர் திருப்பி ஃபோன் பண்ணார், அந்த ரெஜெண்ட்டுங்கிற அது லோகோ போட முடியுமா அப்படின்னு தங்கிக்கிட்டே கேட்டார். நான் சொன்னேன், இருங்க, நான் படம் பார்க்காம அந்த டிசிஷன் எடுக்கிறதில்ல, இன்னைக்குள்ள ஆட் பண்ணணுமா ட்ரெய்லரில் அப்படின்னாரு. சரி, யார் முதல் டைரக்டர் அப்படின்னா ரத்னகுமார் அப்படின்னாரு. சரி, ரத்னகுமார் நல்ல படம் தான் எடுப்போம், உண்மையாக நடந்தது. சரி, டைரக்டர் ரத்னகுமார் தானே, மேயாதமான் பண்ணார் அவர் தானே அப்படின்னா, ஆமாம் அப்படின்னார். சரி, ஒப்போட்டில் நல்ல லோகோ போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு எனக்கு படம் காட்டினாங்க. உண்மையாக சொல்கிறேன், சந்தானம் சார் சமீபத்தில் நடித்ததில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்காத சந்தானம் சார் நீங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அழுதுருக்காரு, எமோஷனலாக நடிச்சிருக்காரு. இப்போ சந்தோஷ் சார் சொன்னார்ல, மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சார் மாதிரி குவர்க்கினஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், குதர்க்கமாக பேசுறது, குசும்புத்தனம் வச்சுக்கலாமா? யோசிச்சுட்டே இருந்தேன், குவர்க்கினஸ்ன்னு சொன்னார், இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம், குசும்புத்தனம் அப்படின்னு. அது நீங்களும் குசும்பு, அவரும் குசும்பு, இவர் எல்லாத்துக்கு மேலே இவர் குசும்பு, இந்த 3 பேர் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து படம் பார்த்ததுனால கதையெல்லாம் சொல்லிட போகிறேன். யூஸ்வலாக சந்தான சார் படத்தில் அவர் தான் பஞ்சு டைலாக் பேசுவார், கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த படத்தில் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அதை பண்ணியிருக்காங்க, இவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அந்தனால தான் இந்த படம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சந்தோஷ் நாராயண் சார் பாட்டு எவ்வளோ குசுமுத்தனமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் தான் ஃபோன் பண்ணேன், பார்த்த உடனே 5 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு, பார்த்துட்டு என்ன அது இவர் டான்ஸ்லாம் ஆடிருக்காரு. ஃபோன் பண்ணிட்டு, என்ன சந்தோஷ் அடுத்து ஆக்டிங்கா, டான்ஸ் எல்லாம் பலமாக இருக்கேன் சார், சார் அந்த தப்பு மட்டும் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்டாகும். சந்தானம் சாருக்கும் வாழ்த்துக்கள், ப்ரொடியூசர்ஸுக்கு வாழ்த்துக்கள். சந்தானம் சார் இந்த மாதிரி நிறைய புது இயக்குநர்களுக்கு, நிறைய இயக்குநர்களுக்கு, நிறைய புது தயாரிப்பாளர்களுக்கு நிறைய படம் பண்ணுங்க. இங்கே தமிழ் குமரன் சார் பேசுமா சொன்னார்ல, என்றென்றும் புகையிலேருந்து எங்களோட நான் அந்த நட்பு. இங்கே சத்யம் தியேட்டர் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு வீடு வாடகை எடுத்துடலான்னு நினைக்கிறேன். நேற்று சாயங்காலமும் இங்கே ஒரு ஃபங்க்ஷனு, தமிழ் சொல்லிட்டாரு, நான் இங்கே ஏறி வந்துட்டேங்க, இப்போ ஒரு வீடு வாடகை எடுத்துட்டேன். ஏன்னா லைக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 25 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கேன், எப்படி இருந்தாலும் ஆடியோ ஃபங்க்ஷனு, ட்ரெய்லர் லான்ச்சு எல்லாத்துக்கும் இங்கே வந்தாகணும். எனவே லைக்காக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் சந்தானம் சார், இதே மாதிரி நிறைய வெற்றி படங்கள் உங்களை வெற்றிப்பட வரிசையில் கண்டிப்பாக, ரெட் ஜெயண்டோட வெற்றிப்பட வரிசையில் கண்டிப்பாக குழு குழு என்ற இந்த படம் கண்டிப்பாக இருக்கும், நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. 29ஆம் தேதி
29ஆம் தேதி உங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து இருக்கு. அதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.